வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலாஜாபாத்தில் இருக்க பாண்டியன் ஏஜென்சிக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் தான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக கிராக்கர்ஸ் வாங்கிட்டுருக்கோம். இந்த வருஷமும் இங்கே தான் வாங்க போகிறோம். வாங்க நம்ம ஷாப்பிங் ஆரம்பிக்கலாமா? நான் கடையை சுற்றி பார்த்துட்டு வரதுக்குள்ளே என் தம்பி ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் இவங்க பார்த்துட்டு இருக்க கிராக்கர் பார்த்தீங்கன்னா பர்த்டே பாப்பர் டைப்பில் இருக்கும். இந்த பாக்ஸில் மொத்தம் 6 பீஸ் இருக்குது. இதில் ஒன்று எடுத்து ஃபயர் வச்சோன்னா ஃபஸ்ட்டு வெடிக்கும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க கலர் பேப்பர்ஸ்லாம் அப்படியே செதுறோம். அதனால தான் பர்த்டே பாப்பர் டைப்புன்னு சொன்னாங்க. இந்த பாக்ஸில் 6 பீஸ் இருக்கு இல்லையா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். இந்த பாக்ஸில் இருக்க எம்ஆர்பி ரேட்டை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. அதில் பாதி கூட இவங்க வச்சு விற்கலை, ஏன்னா இவங்களோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அதனாலேயே இந்த ஷாப் ஒரு மினி சிவகாசினே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவுட்டு, சிங்கிள் கலர் அவுட்டு. இது வந்து ரெட் கலர்னு நினைக்கிறேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். இந்த அவுட்டு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். இது வந்து மல்டி கலர் அவுட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் அவுட்டு தான். இது பார்த்தீங்கன்னா இந்த டுகாட்டி இருக்கு இல்லையா, இதில் 2 பீஸ் இருக்குது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். பக்கத்துலேயே இந்த சுப்ரீம் பிராண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் 2 இருக்குது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பிராண்டில் ஒரு அவுட்டு பார்த்துருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். இதுக்கு வந்து 3 கலர்ஸ் இருக்குது, க்ரீனு, ரெட்டு, ஒயிட், 3 கலரில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் அவுட்டு. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகும்னு சொன்னாங்க. இந்த அவுட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் கலர், சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டும் சேர்ந்து வரும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். இதுவும் வந்து ரொம்ப லாங்காக போய் வெடிக்கிற அவுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே சாக்லேட் மாதிரியே இருக்குது, ஆனால் சாக்லேட் கிடையாது. இதுவும் கிராக்கர்ஸ் தான். தீபாவளிக்கு யாருக்காவது அப்படியே கிஃப்ட் பண்ணலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இதை எப்படி பர்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 4 பீஸ் இருக்கு இல்லையா, 4 சாக்லேட் கவர்ஸு. இதில் வந்து ஒன்று நம்மளை எடுத்து வச்சு அதில் வந்து ஃபயர் வச்சோன்னா அப்படியே வெடிச்சு 5 சங்குச்சக்கரமாக வெளியே வரும். அப்படியே 5 சங்குச்சக்கரம் அப்படியே சுற்றும். இது வந்து 5 in 1 சொல்லலாம், ஏன்னா நம்ம ஒரு தடவை ஃபயர் பண்ணும்போது 1 சங்குச்சக்கரம் தானே சுற்றும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரில் 5 சங்குச்சக்கரம் சுற்றும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனியன்ஸ். இந்த மீனியன்ஸ் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட தலையில் ஃபயர் வச்சோன்னா அப்படியே ஃபவுண்டெயின் மாதிரி வரும். இது எல்லாமே கிட் ஸ்பெஷல்னே சொல்லலாம், ஏன்னா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ ஸ்மோக். இதில் மொத்தம் 5 பீஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம கையில் வச்சே கொளுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து ஸ்மோக் வரும். நாங்கள் கையிலலாம் வச்சு கொளுத்த மாட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃப்ளோரில் வைக்கிற மாதிரி இந்த ஃபவுண்டெயின் ஸ்மோக் இருக்குது. இதுக்குள்ளே எத்தனை பீஸ் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். இந்த ரெயின்போ ஃபாக் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி தான். இதில் டோட்டலாக 2 பீஸ் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா 5 in 1 ஃபவுண்டெயின். ஒரே ஃபவுண்டெயினில் பார்த்திங்கன்னா 5 கலர்ஸ் மிக்ஸ் ஆகி வரும், சில்வர், கோல்டு, க்ரீன், ப்ளூன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வண்டர்ஸ். இதுவும் வந்து பெரிய ஃபவுண்டெயின் தான், மல்டி கலர்ஸில் வரும். நம்ம புஷ்பான மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும்னு சொன்னாங்க. அடுத்து பார்க்க போகிறது ஒரு கிட் ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த ரெயின்போ ஸ்மோக் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் கொடுத்துருக்காங்க, வாட்டர் மெலன், ஸ்ட்ராபெரியில். இதில் ஒன்று நம்ம ஒரு வாட்டர் மெலன் எடுத்து வச்சுட்டு ஃபயர் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து வெடிக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலர் ஸ்மோக் வரும். ஃபைனலாக ஃபவுண்டெயினில் வர மாதிரி ஸ்பார்க்ஸ் வரும். இந்த பாக்ஸ்க்குள்ளே 2 பீஸ் இருக்குது, வாட்டர் மெலன், ஸ்ட்ராபெரி. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா டைனி கன், குட்டி குட்டி கன்ஸ் மாதிரி இருக்குது. இது மொத்தம் 6 பீசஸ் இருக்குது. இது நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிக்கணும், பென்சிலில் வர ஸ்பார்க்ஸ் மாதிரி, அதாவது ஃபவுண்டெயின் மாதிரி வரும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரங் சக்ரா. இதில் ஃபயர் வச்ச உடனே வெடித்து மேலே போயிட்டு சங்கு சக்கரம் சுற்றும், அவுட் மாதிரி மேலே போகும். இதில் டோட்டலாக 12 பீசஸ் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் சக்ரா. இதை பார்க்குறதுக்கு அப்படியே சாக்லேட் ரேப் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இதில் டோட்டலாக 5 பீசஸ் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லிங் அண்ட் ஜம்பிங் 4 சக்ரா எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். அடுத்ததும் வந்து ஒரு கிட் ஸ்பெஷல் தான். இது பார்த்திங்கன்னா படா பீகாக். இதில் ஃபயர் வச்ச உடனே இந்த மாதிரி ஃபவுண்டெயின் வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான நீமோ ஃபிஷ். இதில் டோட்டலாக வந்து 5 பீசஸ் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 800 ருபீஸ். இந்த ஃபிஷ்ஷோட வாலை வந்து கையில் பிடிச்சிக்கணும், இதோட வாயில் ஃபயர் வச்சோன்னா இந்த மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ் வரும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது லயன். இதில் பார்த்திங்கன்னா மூணு இடத்துல வந்து திரி இருக்கும். அங்கே வந்து நம்ம கரெக்டாக ஃபயர் வச்சோம்னா அதுவும் வந்து நல்லா ஸ்பார்க்கிள் ஃபவுண்டைன் மாதிரி வரும். லயனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 650 ருபீஸ். அடுத்து பார்க்க போகிறது கோல்டன் டக். இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான், மூணு இடத்துல ஃபயர் வச்சோம்னா ஃபவுண்டைன் வரும். இதோட காஸ்ட் 450 ருபீஸ். அடுத்து பார்க்க போகிறது இன்கிரீடியபிள்ஸ். இதுவும் வந்து அவுட்டு தான், 4-in-1 மல்டி கலர் ஃபங்க்ஷன் இது. அடுத்து பார்க்க போகிறது பாப்கார்ன். இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர் வச்ச உடனே பாப்கார்ன் புரியும் போது எப்படி ஒரு சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் வருமா. அடுத்து இவங்க கிட்டே இருக்க கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கிஃப்ட் பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். இந்த பாக்ஸோட ப்ரைஸ் 300. இந்த பாக்ஸோட ப்ரைஸ் 400. இதோட ப்ரைஸ் 500. இந்த பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 600. இந்த பாக்ஸோட ப்ரைஸ் 700. லாஸ்ட்டில் இருக்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது 1000 ருபீஸ். கிட்ட தலை தீபாவளிக்குன்னே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக வந்து 40 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த தலை தீபாவளி செட்டை விட ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது இவங்க கிட்ட. அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 8000 ருபீஸ். இந்த ஷாப்பில் கிஃப்ட் பாக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா 250 1000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம்தான் வந்து 5000 தலை தீபாவளி செட்டும் ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ் 8000லேயும் இருக்குது. நம்ம சிவகாசிலேயே வந்து டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணால் எந்த ரேட்டு கிடைக்குமோ அதே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இவங்களும் சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. இந்த கிராக்கர்ஸ் எல்லாமே நாங்கள் தனியாக பே பண்ணி தான் வாங்கினோம். இவங்க விற்கிறதே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்காக ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கும்போது பில் அமௌண்ட்லேருந்து ஒரு 15-20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட எல்லா பிராண்டோட கிராக்கர்ஸும் அவைலாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட், வனிதா, விமல், அப்புறம் வந்து பாண்டியன், இவங்களோட பிராண்டே ஒன்று இருக்குது பி, அப்புறம் வந்து சுப்ரீம், சோனி, இந்த மாதிரி நிறைய பிராண்டில் வச்சுருக்காங்க. இவங்க ஷாப்பில் கிராக்கர்ஸ் வாங்குறதால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஷாப்பை பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. தீபாவளி சீசன் வரும்போது நிறைய டெம்ப்ரவரி கிராக்கர் ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஷாப்ஸில் நம்ம தைரியமாக வாங்க முடியாது, ஏன்னா நிறைய கிராக்கர்ஸ் நல்லா வெடிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஷாப்பில் நம்ம குவாலிட்டியை பற்றி பயப்படவே. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நம்மளோட பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதிலேருந்து சில சின்ன சின்ன கிராக்கர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பர்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய கிராக்கர்ஸ்லாம் தீபாவளி அன்னைக்கு தான் பர்ஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் தீபாவளி அன்னைக்கு தான் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ். இந்த கிராக்கர்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷாப்லேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து 60 ஷாட்டு அவுட்டு. இது பார்த்திங்கன்னா கலர் மேட்ச் பாக்ஸ். இதில் வந்து 5 கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டு. இந்த கிராக்கர்ஸ் செலெக்ஷன் எல்லாமே என்னோடய தம்பி இது தான். நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் போனேன். தீபாவளி அன்னைக்கும் வேடிக்கை தான் பார்ப்பேன், ஏன்னா அது அப்புறம் கிளைமேக்ஸில் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம், பெருசு சின்னது அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா சரம். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் ரொம்ப நேரம் வெடிக்கும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் நம்ம தீபாவளி அன்னைக்கு. இதெல்லாம் நம்ம ஷாப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பீகாக்கு, இதெல்லாம் வந்து சங்கு சக்கரம், ஃபாகு. இது பார்த்திங்கன்னா பம்பரம் மாதிரி சுத்தம்னு நினைக்கிறேன் இந்த பிக்சரில் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து 2000 வாலா. தீபாவளி அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு பர்ஸ் பண்ணுற கிராக்கர் பார்த்திங்கன்னா 2000 வாலா தான். ஸோ அது கண்டிப்பாக வந்து இருக்கணும். இந்த தடவை இந்த ஃப்ளார் பாட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இதுவும் ஒரு ஃப்ளார் பாட்டு தான், இதுவும் ஃப்ளார் பாட்டு தான். ஒரு பாட்டிலே வந்து 3 கலர் வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மத்தாப்பு, அதுக்கப்புறம் நிறைய கம்பி, கலர் கம்பிலாம். அவ்வளோதான், வாங்கின எல்லா கிராக்கர்ஸையும் எடுத்து வச்சுட்டாங்க. டப்பா காலி ஆயிடுச்சு. கிளைமேக்ஸில் ஒரு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது என்னென்னா எனக்கு இந்த கிராக்கர்ஸ்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயம், அதனால் என் தம்பி வந்து இதை வந்து பர்ஸ் பண்ணி காட்ட போகிறாங்க. இதுதான் வந்து பர்த்டே பேப்பர் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வெடிச்சுட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் இந்த மாதிரி செதறி இருக்குது. அடுத்து வந்து ரெயின்போ ஃபாகு. இதை வந்து நம்ம கையிலே பிடிச்சிக்கலாம். இதை வந்து நல்லா டே டைமில் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. இது
இது பார்த்திங்கன்னா சாக்லேட் சக்கரா. இதில் ஒரு சாக்லேட் நம்ம வச்சோம்னா இதுலேருந்து சங்கு சக்கரம் வெளியே வரும். இப்போது இந்த சாக்லேட்டை வச்சு பார்க்கலாம். இதுவும் வந்து சங்கு சக்கரம் தான். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாலு சங்கச்சக்கரம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனியன்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளார் பாட் மாதிரி வரும், ஆனால் ரொம்ப நேரத்துக்கு வரும்னு சொன்னாங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டே பம்பர் மாதிரி சுத்துச்சு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர். பார்க்கலாம் ஹெலிகாப்டர் எப்படி பறக்குதுன்னு. இப்போ நம்ம பர்ஸ் பண்ண கிராக்கர்ஸ் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. மீதி எல்லா கிராக்கர்ஸை பர்ஸ் பண்ணுறதை நீங்கள் தீபாவளி வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஷாப்போட அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.